Hi, welcome. I'm Jane. Welcome to my channel. In this video, I will talk about SBI debit card. Pudu card PIN number generate So ATM point PIN number generate So in the PIN number generate one of the very first videos of the channel So on the video link in the description box So SBI introduce IVR method. So this ATM Of course, first time in the pin generate பண்ணிட்டு first time நீங்க ATM போறப்போ generate பண்ணி உங்களுக்கு வந்த pin இது வந்து green pin சொல்வாங்க சோ இந்த pin வந்து நீங்க change பண்ணிரணும் பட் pin generate பண்றதுக்கு அப்படின்றதுக்காக வந்து நீங்க ATM போகணும் அப்படினு சொல்லிட்டு அவசியம் இல்ல சோ first time எப்ப போறீங்களோ அப்ப வந்து pin number change பண்ணிட்டு அப்புறமா வந்து பணம் எடுத்துக்கோங்க சோ pin change பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளிய போணும் அப்படிங்கற அவசியம் இல்ல வீட்ல இருந்தபடியே வந்து IVR மெத்தட்ல உங்களுடைய pin number change பண்ணிக்கலாம் இது பண்றதுக்கு வந்து first உங்களுடைய register mobile number உங்க கையில இருக்கணும் சோ அது எப்படி அப்படினு சொல்லிட்டு நீங்க வீடியோல பாப்போம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிட்டு அந்த notification button press பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க and இந்த தகவலை உங்க friends and social circle WhatsApp groups ல கண்டிப்பா share பண்ண மறந்துடாதீங்க இப்போ நம்ம இன்னைக்கு தகவலுக்கு போறோம் சோ shortly before சேனல்ல வந்து ஒரு வீடியோ போட்டுறேன் உங்களுடைய debit card வந்து தொலைஞ்சு போயிருச்சு அப்படினா எப்படி IVR method use பண்ணி உங்களுடைய debit card வந்து first block பண்ணனும் அப்புறம் அப்படியே வந்து replacement card எப்படி issue பண்றது அப்படினு சொல்லிட்டு வீடியோ போட்டுறேன் சோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் description boxல இருக்கு சோ அந்த வீடியோல சொன்ன அதே நம்பர் தான் toll free நம்பர் தான் இதுக்கும் சோ 18001234 அப்படிங்கறது தான் இந்த SBI ஓட IVR நம்பர் சோ இந்த நம்பர்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம் சோ அதுல ஒன்னு வந்து இந்த debit card தொலைஞ்சு போச்சுனா block பண்றது replacement card ஆர்டர் பண்றது இப்போ நம்ம பார்க்க போறது வந்து green pin எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு இந்த நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி சோ 18001234 பட் இந்த நம்பரை நீங்க உங்களுடைய registered mobile numberல இருந்து மட்டும் தான் டயல் பண்ண முடியும் தான் வர்க் ஆகும் சோ அது வந்து seamlessா இருக்கும் அது இல்லனாலும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க பட் seamlessா வர்க் ஆகிறதுக்கு வந்து registered mobile numberல இருந்து பண்றது So 18001234 அப்படிங்கற நம்பரை வந்து நீங்க பிரஸ் பண்ணுங்க. சோ பிரஸ் பண்ண உடனே IVRல வந்து உங்களுக்கு வாய்ஸ் வந்து வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் 2ங்கற ஆப்ஷன் தான் வந்து ATM debit card related servicesக்கு வந்து 2ங்கற ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படினா 2-ஐ தொடர்ந்து நீங்க பிரஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து நம்பர் 1. நம்பர் 1ல தான் வந்து இந்த பின் ஜெனரேஷன் ஆப்ஷன் வந்து இருக்கும். சோ இப்போ இந்த 1-ஐ நீங்க பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படினு சொல்லிட்டு கேக்கும். சோ ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து பண்ணிருக்கீங்கனா 1-ஐ பிரஸ் பண்ண சொல்லும். அப்படி இல்லனா 2-னு போட்டு நீங்க வந்து ஏஜென்ட் கூட பேசுற மாதிரி இருக்கும் சோ இந்த ஸ்டெப் வேணாம் அப்படினா பெஸ்ட் வந்து ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து பண்ணிக்கிறதா சோ அகைன் வந்து 1 வந்து பிரஸ் பண்ணனும் சோ ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்தா நான் கால் பண்றேன் அப்படினு கன்ஃபார்ம் பண்றதுக்கு 1 ன்னு வந்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 5 டிஜிட்ஸ் வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த லாஸ்ட் 5 டிஜிட்ஸையும் உங்களுடைய ஃபோனோட கீபேட்ல அந்த என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு 1 அப்படினு பிரஸ் பண்ணனும் இல்ல நான் வந்து கை தவறி தப்பா அடிச்சிட்டேன் அப்படினு ஃபீல் பண்ணீங்கனா 2 ன்னு போட்டீங்கனா ரீஎன்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கும் சோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அதாவது கரெக்ட்டா enter பண்ணிட்டே 1 அப்படி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கனா அடுத்த ஸ்டெப்ல வந்து லாஸ்ட் 5 digits of account number சோ நீங்க இத பண்றதுக்கு முன்னாடி registered mobile number உங்க கையில இருக்கணும் ATM card உங்க கையில இருக்கணும் and passbook உங்க கையில இருக்கணும் சோ account number உங்களுடைய SBI account number இருக்கும்ல அதோட லாஸ்ட் 5 digits டைப் பண்ணனும் டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு 1 இல்ல திரும்ப enter பண்ணனும் அப்படினா 2 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதாவது கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க previous stepல 1 கொடுத்துட்டீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க 5 digits of account number last 5 digits டைப் பண்ணிட்டு 1 கொடுத்துட்டீங்க அப்படினா அடுத்த ஸ்டெப்ல வந்து உங்க birth year சோ for example நீங்க வந்து 1992 ல பிறந்தவங்க அப்படினா 1992 அப்படினு சொல்லிட்டு உங்களுடைய birth year வந்து 4 digit formatல டைப் பண்ணனும். அவ்வளவுதான் உங்களுடைய birth year-ஐ நீங்க கரெக்ட்டா டைப் பண்ணதுக்கு அப்புறமா இமிடியேட்டா சக்சஸ்ஃபுல்லா வந்து உங்களுடைய பின் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு அப்படினு சொல்லிட்டு வந்துரும். இது அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஜெனரேட் ஆன பின் வந்து SMS வாயிலா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ அந்த பின் நம்பர் அதாவது உங்களுடைய கார்டை ஆக்டிவேட் பண்ணி பின் நம்பர் நீங்க ஜெனரேட் பண்ணிட்டீங்க. இந்த process-க்காக நீங்க ATM போகணும் அவசியம் இல்ல. ஆஃப் கோர்ஸ் உங்களால ATM போக முடியும். இல்ல பணம் எடுக்கிறதுக்காக நீங்க போறீங்க அப்படினா ATMலயே போய் கார்டை போட்டு நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ATMல போய் ஜெனரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமே வந்து நீங்க உங்களுக்கு விருப்பமான பின்னையே தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் வந்து இதுல வந்து ரெண்டு ப்ளஸ் மைனஸ் இருக்கு. பட் இமிடியேட்டா என்னால வந்து ATM போக முடியாது. ஆனா கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி நான் பின் நம்பர் ஜெனரேட் பண்ணி வச்சுக்கிறேன். ATM போறப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கறவங்க இந்த மாதிரி கிரீன் பின் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் எப்ப ATM போய் பணம் எடுக்கிறீங்களோ அப்ப வந்து முதல் ஸ்டெப்பா நீங்க வந்து அங்க போய் பின்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணி பழைய பின்னை கொடுத்து புது பின்னை கொடுத்து அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பின்னை நீங்க கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப கிரீன் பின்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கலா அதுவா ஜெனரேட் ஆகி வந்த பின் சோ அதை வந்து சேஞ்ச் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் சேஃப்டி இன்னொன்று வந்து நமக்கு அசௌகரியமா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான பின் அப்படின்னா நமக்கு கன்வீனியன்டா இருக்க பின்னா நம்ம செட் பண்ணிக்கலாம் சோ கண்டிப்பா மேண்டேட்டரியா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ATM போறப்போ இந்த பின் நம்பரை செட் பண்ணிக்கணும் சோ பின் நம்பரை ATM போறப்ப எப்படி செட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த வீடியோ பாருங்க ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வீடியோஸ் இந்த சேனல் சோ அந்த வீடியோவை பாருங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணினா கண்டிப்பா உங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.